வணக்கம். வில்லிவாக்கம் அசம்பிளி கான்ஸ்டியூஷனுடைய 98th வார்டில் போட்டிட்டு இருக்கிற பிரியதர்ஷினிக்காக பரப்புரை செய்கிறதுக்காக வந்திருக்கேன். எப்போவுமே வந்து மக்களுடைய பிரச்சனைகளை முன்னின்று செயல்படுத்துகின்ற, அதற்கான தீர்வு காண்கின்றவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு இருக்கிற பிரியதர்ஷினி, நீங்கள் எல்லாருமே வந்து வாக்கு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற திட்டங்கள் அனைத்தையுமே செயல்படுத்துறதுக்கு மக்களோடு இருக்கிற மக்களால் தான் வந்து முடியும் அப்படின்றதுனால எல்லா திட்டங்களும் அவர்களுக்கு தெரியும். அதை எந்த விதமான ஒரு பிரச்சனையுமின்றி செயல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புடன் வந்திருக்காங்க பிரியதர்ஷினி. இப்போ இங்கே வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குது, பாதாள சாக்கடை கழிவுநீர் போகாத ஒரு பிரச்சனை இருக்குது, அப்புறம் வந்து முதியோர்களுக்கான ஓய்வூதியம் இந்த மாதிரி அவங்களுக்கு பெற்றுத்ததுக்கான எல்லா திட்டங்களையும் எந்த விதமான சமரசமும் இன்றி, ஏற்கனவே எந்த அதிகாரமும் இல்லைனாலுமே மக்களுக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், இப்போ வந்து ஒரு சின்ன இந்த கவுன்சிலர் அப்படின்ற ஒரு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் இன்னும் ஒரு முனைப்போடு செயல்பட முடியும் அப்படின்றது தான் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப யங்கஸ்ட் கேண்டிடேட்டு, 21 வயசு தான் அவங்களுக்கு. இந்த வயசில், இந்த இளம் வயதில் அவங்க வேலை செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்காக முன் வந்திருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். இந்த கர்நாடக ஹிஜாப் இஷ்யூ பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்கேங்க. அது வந்து அவங்கவுங்களுடைய உரிமை. அது ஆடை என்பது அவங்கவுங்களுடைய உரிமை, அதை தடை செய்யறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பள்ளியில் சீருடை சமமாக இருக்கணும் அப்படின்ற இதுக்கு முன்னாடி அனுமதிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால வந்து அது அவங்க இதுக்கு முன்னாடி அனுமதிக்கலைன்னாலும் இப்போ புதுசாக நாங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்கவுங்களுடைய ஆடை அவங்களுடைய உரிமை, அதை நம்ம வந்து நிலைநிறுத்த வேண்டிய ஒரு இது இருக்குது. கான்ஸ்டியூஷன்லேயே அந்த விஷயம் எழுதியிருக்கு. அப்படி அணிந்து வரக்கூடாது அப்படின்ற சட்டம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து மதம் கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ தஞ்சாவூர் இஷ்யூலாம் எப்படி பெருசாச்சுன்னு நினைக்கிறீங்க? கட்டாய மதமாற்றம் இல்லைங்க, அது செய்கிறவங்க செய்யக்கூடாது அப்படின்றது. பட் இது பேசுறதுக்கான இடம் இது இல்லையே. எப்படி இருக்கு மேம், வெற்றி வாய்ப்புலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா மக்களோட ஏற்கனவே தொடர்பு இருக்கிறவங்க தான் வந்து மக்களுக்காக நாங்கள், நீங்கள் இப்போ வந்து எனக்கு ஒரு அதிகாரம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறோம், உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயத்த எல்லாம் முன்னெடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்காக வந்து பேசினவங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அப்படின்றவங்க, அவங்க நமக்காக இதுக்கு முன்னாடியே எந்த அதிகாரமும் இல்லாமல் பேசினவங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் நம்மளுக்காக வந்து ரொம்ப நல்ல முனைப்போடு செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, மக்களுக்கிட்டே இருக்காது. எல்லா விஷயங்களுமே வந்து நாங்கள் முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு போகிறோம். அதற்கான தீர்வு உடனடியாக கிடைக்குது. சில நேரத்தில் நம்ம கவனத்துக்கு கொண்டு போகும்போது அது நல்லபடியான தீர்வு கிடைக்குதுங்க. Okay.